வேகவியல்ல வேக விதி என்பதை பற்றி படிக்கும் பொழுது அதுல வினைகளை வகைப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் வினை வகை அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு நம்பர் பூஜ்ஜியம் இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம்லாம் சொல்லுவாங்க இதை எப்படி வரையறை சொல்லணும் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா இதை இப்போ தான் சொல்லணும் ஞாபகப்படுத்திப்பாங்க இது ஒரு வினை நம்ம நிறைத்தாக்கு விதிப்படி என்ன பண்ணுறோம் நம்ம வேகம் ஈக்குவல் டு கே வேக மாறிலி இந்த செறிவு பியின் செறிவு ஆக்சுவலி அது எக்ஸு எக்ஸுங்கிறது ரெண்டோ மூணோ அந்த மாதிரி நம்பர் ஒய் இதை போடலை இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கோம் வித்தியாசமாக எம் என்ன போட்டிருக்கோம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதா சொன்னோம் நம்ம சோதனை மூலம் தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் சோதனை மூலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா இது ஏவின் செறிவு இருக்கு இல்லைங்களா வெவ்வேறு செறிவு மாற்றி 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 பியின் செறிவு மாற்றி மாற்றி எடுத்து வேகத்தை ஒவ்வொரு முறையும் கண்டுபிடிச்சு இந்த சமன்பாட்டில் பாருங்கள் கேவை வச்சுக்கிட்டு இந்த செறிவை கீழே கொண்டு வந்துருக்கலாம் வேகம் போய் செறிவு போட்டு கே மாறிலியாகவே வருதா அப்படின்னு பார்த்து இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இது நேரடியாக கண்டுபிடிக்க முடியும் இது பெரிய காம்ப்ளிகேட்டட் பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுங்களேன் இந்த கண்டுபிடிச்சா இந்த எம்ங்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் ஏவை பொறுத்து வினை வகை பியை பொறுத்து என் என்பது வினை வகை எம் ப்ளஸ் என் இதுதான் இந்த வினையினுடைய வினை வகைன்னு சொல்லுவாங்க இப்போ வினை வகைக்கு என்ன வரையறை கொடுத்தேன் ஞாபகப்படுத்திப்பாங்க ஒரு வேதி வினையின் சோதனை மூலம் நிர்ணயித்த சோதனை மூலம் நிர்ணயித்த வேக சமன்பாட்டில் வேக சமன்பாட்டில் செறிவு உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் ஆனால் இதை எப்படி செய்யணும் நிர்ணயிக்கணும் நம்ம சோதனை மூலம் அந்த சோதனைனா என்ன சார்ன்றதை விளக்கிறதுக்காக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கலாம் இதை பார்த்தா நீங்க இது என்ன நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டோம்னா இது ஒரு சாதாரண வினை இது என்ஓ நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிஜன் வாயுவோட போட்டோம்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயு வருது அப்படிங்கிறது ஒரு வினை சாதாரண வினை டூ என் ஓ ப்ளஸ் ஓ டூ யூஸ் பண்ணுவோம் சாதாரணமாக நம்ம வேக சமன்பாடு எழுதும் போது எப்படி எழுதுவோம் இதே நம்ம வேகம் ஈக்குவல் டு வேக மாறிலி இந்த செறிவு அண்டு ஆக்சிஜன் செறிவு இது எத்தனை டூ இங்கே டூ போடணும் இங்கே எத்தனை போடணும் ஒன் போடணும் நான் டூ போடணுமா ஒன் போடணுமான்றது இப்படி நிர்ணயிக்கக்கூடாது இதை சம் எக்ஸ் ஒய் எம் என்று வச்சுக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் போது பல சோதனைகள் இருக்குது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கான் உதாரணத்துக்கு மூணு சோதனை செஞ்சுருக்கான் என்னென்ன என்ஓனுடைய செறிவு 1.3 ஓடுனுடைய செறிவு 1.1 எடுத்திருக்கோம் இன்ட்டு 10^-2 மோல் லிட்டர் அப்போ எவ்வளோ வேகம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வேகத்தில் அளவு தெரியும் மோல் லிட்டர் பிளஸ் செகண்ட் லிட்டர்ஸ் ஸோ இது 1.3 இருக்கும்போது எவ்வளோ இது பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் இது கிராஃப்லாம் போட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இதை அப்படியே வச்சுக்கிறாங்க 1.3 இதை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டாங்க ஸோ இதை மாற்றின உடனே வேகம் மாறுது இது ரெண்டாவது செட் மூணாவது செட்டு இதை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டாங்க இதை பழையபடி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த செறிவுகளை எடுத்து 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 வேகத்தை கண்டுபிடிக்கும் இப்படி கண்டுபிடிச்சி இதிலிருந்து நம்ம இந்த பவரில் என்ன போடலான்றதை பார்க்கலாம் ஸோ இந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா நமக்கு சோதனை ஒன்று இல்லை இந்த சமன்பாடு வரலாம் சோதனை ஒன்று இல்லை வேகம் எவ்வளவு 19.26 கே தெரியாது என்ஓ எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா 1.3 பவர் எம் ஓ2 எவ்வளோ 1.1 பவர் எம் சோதனை 2 வரைங்க வேகம் எவ்வளவு 38.4 கே 1.3 பவர் எம் இது மட்டும் 2.2 பவர் எம் மூணாவது சோதனையில் பாருங்க இது எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 76.8 கே இது 2.6 இது 1.1 இந்த மாதிரி நம்ம மூணு செட்டில் இந்த சமன்பாட்டை முடிச்சுக்கோம் எழுதிக்கிறோம் வேக சமன்பாடு இப்போ நம்ம சிம்பிளி மேத்தமெட்டிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சமன்பாடு 2 1 வகுக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா 2 என்ன இருக்குது 38.4 டிவைடட் பை 19.2 வச்சுக்கலாம் ஈக்குவல் டு கே இதுவும் கே மேலே இங்கே என்ன இருக்குது 1.3 பவர் எம் 2.2 பவர் என் கீழே என்ன இருக்குது 1.3 பவர் எம் 1.1 பவர் எம் ஏன்னா ஒன்றாவது சமன்பாடு சிம்பிளி இது பார்த்தோன்னே இப்படி பார்த்தேன் இந்த 2 கே கே அடித்தாச்சு இது கேன்சல் பண்ணியாச்சு இது அடிச்சுன்னா 2
அப்போ என்ன இருக்குதுன்னா இங்கே ரெண்டு ஈக்குவல் டூ டூ பவர் என். எப்போ வந்து இந்த ரெண்டுக்கு இந்த டூ பவர் என் இருந்தால் ஈக்குவல் ஆகும், ஸோ என் ஈக்குவல் டூ அப்படின்னு. அதே மாதிரி இதிலே சமன்பாடு மூணு ஒன்றாவது வகுத்தெல்லாம் வைக்கலாம். மூணு என்ன இருக்கு பாருங்க, வேகம் வந்து 76.8, ஒன்று என்ன இருக்கு 19.2 ஈக்குவல் டூ கே கே. மூணில் என்ன இருக்குது, இது 2.6 பவர் எம், 1.1 பவர் என். இங்கே என்ன இருக்குது 1.3 பவர் என், எம் 1.1 பவர் என். இப்போ இதை அடிச்சிங்கன்னா இது 4 ஈக்குவல் டூ, இது கேன்சல் ஆகிடுச்சு, இது 2 பவர் எம் சாரி. அப்போ இது என்ன வரும்னா இது 4 இருக்கும். அப்படி என்ன 2 பவர் 2 இஸ் 4. அப்போ எம் ஈக்குவல் டு எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா 2. அப்போது இந்த இடத்துல எம் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், 2. என் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 1. அப்போ என்ஓ அடிப்படையில் என்ன வினை வகை, 2. ஓட்டோ அடிப்படையில் என்ன வினை வகை, 1. மொத்த வினை வகை என்ன, 2 + 1 = 3. இது மூன்றாம் வகை வினை அப்படின்னு சொல்லுவோம். இது போல் வினை வகை என்பது வினைகளை வகைப்படுத்துறது, பூஜ்ய வகை, முதல் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகைன்னு சொல்லுவோம். இதை வைத்து வேகத்தை நிர்ணயிக்க போகும்போது எளிமையாகும். சரிதான், வினை வகை என்பது சோதனை மூலம்தான் இந்த மேலே இருக்கிறத நிர்ணயிக்க முடியும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கணக்கு.